அறிவியல் தொழில்நுட்பத்தீர்வுகளுக்கு தேவைப்படும் சவால்களை எதிர்கொள்ளுமாறும் குறிப்பாக வேளாண் ஆராய்ச்சியில் கவனம் செலுத்தி விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குமாறும் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அறிவியல் தொழிலியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 80வது நிறுவன நாள் விழாவில் இன்று கலந்து கொண்டு அவர் பேசினார். பருவநிலை மாற்றம், சுற்றுப்புற மாசுபடுதல், தொற்றுநோய் மற்றும் பெருந்தொற்று போன்ற சவால்களில் அறிவியல் சமூகத்தின் கவனம் அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளவும் மனித சமூகத்தின் நலனில் பங்கு கொள்ளவும் மேற்கொள்ளப்படும் புதிய ஆராய்ச்சி திட்டங்கள் குறித்த தெளிவான அறிக்கையை இந்த நிறுவனத்தை சேர்ந்த ஒவ்வொரு ஆய்வகமும் தயாரிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். விண்வெளி, அணுசக்தி, பெருங்கடல் அறிவியல், பாதுகாப்பு ஆராய்ச்சி ஆகியவற்றில் இந்தியா குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியுள்ளது என்று குறிப்பிட்ட அவர், 75வது சுதந்திர ஆண்டை கொண்டாடும் இந்த தருணம் வளர்ச்சி திட்டங்களை துரிதப்படுத்துவதற்கு சரியானது என்றார். ஆராய்ச்சி வெளியீடுகளில் இந்தியா 3ஆம் இடம் வகிப்பதாக குறிப்பிட்ட குடியரசுத் துணைத் தலைவர், சர்வதேச அரங்கில் இந்தியாவின் அறிவியல் ஆராய்ச்சி நிலையை உயர்த்திய விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். I say, Dr. Vijay Raghavan, Shekhar Bhande, the great scientists are farmers. They know the problems and also solutions to some extent, and they work in that agriculture lab morning to evening in adverse conditions, adverse marketing conditions, adverse weather conditions, and still they move on. But what is required is, it's a duty of the country to give a helping hand to that community. And I add to that, the scientific community should make more and more focus, motivate people to take agriculture research, so that the people of the country, who are more than 55 to 60% of the population who are depending on agriculture, their life is without tension. மத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் டாக்டர் விஜயராகவன், சிஎஸ்ஐஆர் தலைமை இயக்குநர் சேகர் சி மாண்டே உள்ளிட்ட விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்.